guys, welcome and welcome to another video. This is me, Arya. In this video, I am going to talk about what I am going to do. Oh, my God! I am going to talk about what I am going to do. அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு அம்மாட்ட கேட்டு எவ்வளோ அரிசி போடணும் எவ்வளோ விசில் அடிக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணுவேனே தவிர சமைக்க மாட்டேன். ஆ, சமைப்பேன், இதுவும் சமையல் தானே. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இன்றைக்கி வீட்டில் வேறு சமைக்கலை, எங்கள் அம்மா சமைக்காமல் வேலைக்கு போயிட்டாங்க. கால் பண்ணி கேட்டால் நீயே சமைச்சிக்கோ ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம பசிக்கு நம்ம தானே சாப்பிட்ணும். வெளியே போய் சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா மழை வேறு வெளியே போயிடுது. ஸோ வந்துட்டு வெளியவும் போக முடியாத சிச்சுவேஷன். சரி ஓகே அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு, பக்கத்தில் தான் கடை இருக்குது, கடைக்கு போயிட்டு எக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதனால் எக் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. நானே வந்து எக் ரைஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை நிறைவேற போகுது. ஸோ நான் பண்ணுற எக் ரைஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றதும் காட்ட போகிறேன். அண்ட் நான் எக் ரைஸ் சாப்பிட்டு நான் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அச்சா, என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. ஹே கைஸ், ஃபைனலி நான் எக் ரைஸ் குக் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட எக் ரைஸ். ஓ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பார்க்குற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, பட் டேஸ்ட் இன்னுமே நான் பண்ணி பார்க்கல. சமைக்கும் போது நான் கொஞ்சம் கூட உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு கூட ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறது கூட ஈஸிங்க, சாப்பிட்றதா ரொம்ப கஷ்டம். அதுவும் நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வளவலன்னு பேச விரும்பல. ஒருவேளை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கே தான். சாப்பிட்டு பார்க்கலாம். குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. பட் என்ன மிஸ்டேக்னால் எக்கு பாயில் ஆகலை, ரொம்ப இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகிருக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்துட்டு ரைஸை போட்டேன், ஆஃப் பண்ணிட்ட போல. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகிருக்கலாம், பட் அந்த ஸ்பைசி நிறைய மசாலா ஆட் பண்ணனால ரொம்ப தூக்கலாக காட்டுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லாயிருக்கு. எக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாயில் ஆகலை, அதுதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி உப்பு, காரம், மசாலாஸ் எல்லாமே சூப்பராக ஆட் பண்ணியிருக்கேன். நான் கூட இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஸோ ஹாப்பி. பட் வந்துட்டு இதெல்லாம் நான் சமைச்சேன்னா சொல்லி போய் சொல்ல மாட்டேன், யூடியூப்பை பார்த்து தான் சமைச்சேன். யூடியூப்பை பார்த்து சமைக்கிறதுனால ஒரு அதோ ஒரு கலை தானே. நான் செவனேந்தளவாக போய்க்கிருந்தேன். ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி,
ஓ உசுறு ஏன் கேளுதா டேய். ஸோ நல்லா இருக்கு. எனிவேஸ் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாடா பாபாய், சி யூ. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.